ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் யோ விஜய் ராஜ்குமார். விஜய் இன்னைக்கு நம்ம மாஸ்டர் படத்தோட ப்ரோமோட பிரேக் ஆஃப் தான் பார்க்க போறோம். நீங்க ஒருவேளை பிரேக்ல படிக்கிறதுலேருந்து வேலையிலேருந்து ஏதாவது பிரேக் எடுத்திருந்தீங்கன்னா இந்த பிரேக் ஆஃப் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக் ஆஃப் இந்த 10 செகண்ட் ப்ரோமோல ஃபர்ஸ்ட் பிரேக் ஆஃப் அப்படின்னு என்னடா பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு ஐடி கார்டு கலர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஐடி கார்டு போட்டிருப்பாங்க. அந்த ஐடி கார்டில் இருக்கிற டேக் கலர் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அது ப்ளூ கலரில் இருக்கும். இதில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேடியோட போஸ்டர்ஸ், அதாவது குட்டி ஸ்டோரி, இந்த மாதிரி நிறைய ஏர்லியராக வந்த போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் அதாவது ஜேடி அவரோட கழுத்தில் வந்து ரெட் கலர் டேக் தான் இருக்கும். ஆனால் இந்த பசங்க எல்லாருக்கும் ப்ளூ கலர் டேக் இருக்கு. பொதுவாக டேக்ல கலர் டிஃபரன்சியேஷன் எதுக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் ஒரு ஒரு இயர் ஸ்டூடெண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி தான் கலர் டேகை மாற்றி வச்சிருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மெஜாரிட்டி கேசஸில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டேக் வந்து சீனியர்ஸ்க்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னோட கேஸில் என்னோட காலேஜில் ரெட் கலர் தான் சீனியர்ஸ் இருக்கு, ப்ளூ கலர் வந்து ஜூனியர்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஜேடி வந்து ஒரு ரெட் கலர் டேக் போட்ட ஒரு சீனியர், அதாவது ப்ளூ கலர்ஸாக இருக்கிற அந்த ஜூனியர்ஸ் மத்தியில் ஒரு சீனியர் வந்து டான்ஸ் ஆறாரு. அப்போது ரெட் கலர் போட்ட ஒரு சீன் வருதுடானா அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல அவரோட ஃபிளாஷ்பேக் வரும் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ ஜேடியோட ஃபிளாஷ்பேக் சீன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஃபிளாஷ்பேக் சீனில் ஜேடி வந்து சும்மா கூலாக மாசாக எங்கே வருவார் அப்படின்றதையும் எதிர்பார்க்கலாம். பிரேக் ஆஃப் நம்பர் 2 என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில் வந்து இந்த ப்ரோமோ வந்து 10 செகண்ட் ப்ரோமோவில் வந்து வாத்தி கம்மிங் ஒத்து அப்படின்ட்டு விஜய் எல்லாரும் வாத்தி மாதிரி கொண்டாடுவாங்க. அது எப்படி நடந்திருக்கும் ஒரு சின்ன ஒரு கணிப்பு கணிச்சு பார்த்தேன். அதாவது என்னடானா, உதாரணத்துக்கு இது ஒரு மோஸ்ட் ப்ராபப்ளி இது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருக்கணும். அதாவது ஏன் அப்படி சொல்கிறேன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சுற்றி முற்றி பார்த்துருப்பாங்க, வேலை கிடையாதுடா ராஸ்கால் அந்த மாதிரி, இந்த மாஸ்டர் அந்த மாதிரி ராஸ்கால் அப்படின்னு திட்டு வெளில அமைச்சிருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற ஒரு டிப்ரெஷனில் ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ட்ரக்ஸ் அப்படி இப்படின்னு போனதில் அங்கே தான் விஜய் சேதுபதிக்கும் இன்னொருத்தனுக்கும் சண்டை நடந்திருக்கும். அந்த இன்னொருத்தன் வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்னு கத்துவான் இல்லை அர்ஜுன் தாசா, அர்ஜுன் தாஸ்க்கும் சண்டை நடந்திருக்கும். சரி ஆனது ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஆகி போயிட்டு அலுமினி வந்திருப்பாங்க. அலுமினிக்கு வந்த அப்புறம் அங்க ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும், அங்க ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுவாங்க. இப்பேற்பட்ட பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ற மாஸ்டர் தான் எங்களுக்கு வேணும், மாஸ்டர் பாஸ்டர் அப்படின்ட்டு எல்லா ஃபாதர் கிட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ பாஸ்டர் கிட்ட கேட்டோடனே மாஸ்டர் தான் உங்களுக்கு வாத்தி அப்படின்ட்டு ஒரு ஃபாஸ்டரான டிசிஷனை கொடுத்ததுனால, ஸோ எல்லாரும் இவர் தான் நம்ம வாத்தி அப்படின்ட்டு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு பாசிட்டிவான வைப் இருந்து இப்பேற்பட்ட ஒரு கூலான வாத்தி இருந்தால் தான் அது அலுமினி. அப்படிலாம் அலுமினி இல்லை, அந்த மாதிரி அலுமினி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அலுமினியில் ஆளாளுக்கு அவன் துணிமணி எடுத்துன்னு வந்துட்டு ஒரு மணிக்கு லஞ்சம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் கப்ச்சுக்கும் தூங்கியிருப்பான். கரெக்டாக கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வாத்தி கமிங் இந்த ப்ரோமோவில் ஒன்றே ஒன்று ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நம்ம ஜேடி வந்து நெகட்டிவிட்டியை அப்படியே விட்டுருணும், பாசிட்டிவிட்டியை தான் கெயின் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து நம்ம ரஜினிகாந்த் சார் இருக்கார் பார்த்தீங்களா, பேட்ட படத்தில் எப்படி மரணம் மாசு மரணம் அப்படின்னு வரும், அந்த இடத்துல எப்படி ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு சேவியர் மாதிரி ஒரு வந்து சேவியர் மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்பெட் பண்ணுவார் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில், அதே மாதிரி விஜய் இந்த படத்தில் வந்து சேவியர் மாதிரி வந்து ஜேவியர் பிரிட்டர் படத்தில் ஒரு சேவியர் மாதிரி வந்து மக்கள் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுவார். இன்கேஸ் உங்க உடம்புல நெகட்டிவிட்டி ஒட்டி இருந்துச்சுன்னா அது அப்படி வாத்தி கமிங் ஒத்துன்னு சொன்னப்போ அப்படின்ட்டு அப்படியே கையை உதறி அடிச்சுட்டு எல்லா நெகட்டிவிட்டியும் கீழே விட்டுருங்க. அதையும் தான் நீ நெகட்டிவிட்டி போடலன்னா இப்படி இப்படி சோப்பு போட்டு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிங்கன்னா எல்லா நெகட்டிவிட்டியும் வந்துடும் அப்படின்றது ரொம்ப சிம்பாலிக்காக செல்வராகவன் சார்க்கே டஃப் கொடுக்குற மாதிரி லோகேஷ் கனகராஜ் சார் இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றது என்னோட கருத்து. உங்களுக்கும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது நம்ம கதையை ஆல்மோஸ்ட் டீகோட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு தாட் வருது. லிட்டல் ஆஸ்தட் சிம்பிள் ஆஸ்தட் கடைசியில் ஒரு கன்க்ளூஷனாக சொல்லணும்னா, கொடுத்த 10 செகண்ட் ப்ரோமோவில் ஏதாவது ஒரு 10 டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சி 10 பேருக்கு டெலிவர் பண்ணணும் தான் என்னோட நோக்கம். அப்படி இந்த வீடியோ எல்லாம் 10 பேருக்கு டெலிவரி ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் டெலிவர் அமேசான் டெலிவரி புக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டெலிவரி வரதுக்குள்ளே இதை 4 பேருக்கு டெலிவர் பண்ணுங்கள். அந்த 4 பேருக்கு டெலிவரி ஆச்சுன்னா அந்த 4 பேர் என்ன 4 பேருக்கு டெலிவர் பண்ண சொன்னுங்க. அப்படியே ஒரு 4 ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்த்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி வேலை ஏதாவது மரணமாசான பக்காவான ஒரு பிரேக் ஆஃப் வீடியோ வேணும்னா மேச்சே யூ சப்ஸ்கிரைப் என்ஜே மேஜிக் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூஸ் ராஜ்குமார் என்ஜே ஜேடி இல்லை என்ஜே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை. இருக்கிற காலத்தில் இப்போ இந்த படம் ரொம்ப அவசியமா, இந்த மாதிரி கண்டென்ட் போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு பக்கம் கொரோனா ஃபாஸ்டராக போயிட்டுருக்கு, சிம்பிள் ஆஸ்தட் ஒரே லிரிக்னா சொல்லலாம், தே கால் ஹிம் மாஸ்டர் கொரோனா பரவும் ஃபாஸ்டர் 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 ஃபாஸ்டர். Just awesome.